கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வேளையிலும் நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபம் இருப்பு தாழ்பால்களை முறிக்கும். ஜெபம் அருமையான தேவ பிள்ளைகளே நம்மை தேவனுடைய பிரசன்னத்தோடு இணைக்கும். ஐயா, நம்முடைய கவலைகளை, கண்ணீர்களை, உபத்திரவங்களை ஒன்றையும் குறித்து நாம் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் அவருக்கு தெரியப்படுத்துகிற ஒரு உன்னத அனுபவம் ஜெபம். பாருங்கள், ஜெபத்தோடு நாம் தெய்வத்தோடு, நம்முடைய ஆண்டவரோடு, சர்வ வல்லமை உள்ள கடவுளோடு கனெக்ட் ஆகுகிறோம், இணைகிறோம். அவரோடு நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களை, இயக்கங்களை, விருப்பங்களை, விண்ணப்பங்களை பகிர்ந்து கொள்ளுகிறோம். அவரும் நம்மோடு பேசுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அற்புதமான ஜெபம் உங்கள் அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றும். கர்த்தர் இதில் இடைபடுவார், அவர் அப்படியே செய்வார். இந்த அற்புதமான ஜெபம் சாம்பலுக்கு பதிலாக உங்களுக்கு சிங்காரத்தை கொண்டு வரும். ஐயா, உங்கள் துக்கம், துயரங்களை எல்லாம் இது சந்தோஷமாய் மாற்றும். ஏனென்றால் நாம் ஜெபிக்கிற இந்த ஜெபத்திற்கு கர்த்தருடைய செவிகள் திறந்தே இருக்கிறது. ஐயா, நாம் வேண்டிக் கொள்ளும் போதெல்லாம் கர்த்தர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான்களின் மீது கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. நீங்கள் இப்பொழுது முழங்கால் படியிடுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த இடத்திலே இருக்கிறீர்களோ அந்த இடத்திலே ஜபநிலையோடு இருந்து என்னோடு கூட இந்த ஜபத்தை செய்யுங்கள். இது ஒரு மகாபிரிய வெற்றியை, மாற்றத்தை, சிறப்பை, உயர்வை, உன்னத நிலையை உங்களை கொண்டு சேர்க்கும். ஐயா, சங்கீதம் 90:14-15 அந்த சங்கீதக்காரன் ஜபித்தது போல நாமும் பரலோக தேவனை நோக்கி அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முழங்கால் படியிடுவோம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயா, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் சமூகத்திலே வருகிறோம். அப்பா, எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் ஜபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் நீர் செவி கொடுக்கிறபடியினால் உம்மை துதிக்கிறோம். சுவாமி, உம்முடைய கண்களெல்லாம் எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்கள் மதில்களெல்லாம் உம் கண்களுக்கு முன்னே இருக்கிறபடியினாலே நீர் எங்களை, அற்பமான எங்களை, ஐயா, யாரும் மதிக்காத எங்களை, யாரும் கண்டுகொள்ளாத எங்களை நீர் உம்முடைய உள்ளம் கையிலே வரைந்து வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும். தேவரீ, எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும், நாங்கள் துக்கத்தை கண்ட, துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று வேண்டுதலோடும், விண்ணப்பத்தோடும், ஐயா, நொறுங்குண்ட இருதயத்தோடும், நறுங்குண்ட மனதோடும் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். சுவாமி, தேவரீர், எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும், ஐயா, இந்த பிள்ளைகள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும், இவர்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும், இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும், ஐயா, இந்த ஜப வேளையில இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இவர்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும், சிறுமைப்பட்ட நாட்களுக்கும், வருஷங்களுக்கும் சரியாய் இவர்களை இன்று நீர் மகிழ்ச்சியாக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். எங்கள் நீதியுள்ள தெய்வமே, இந்த உலகத்தில் எவரும் எங்களுக்கு நீதி செய்யவில்லை, ஆனால் நீர் என் தெய்வம், எங்கள் தெய்வம், நீரே எங்கள் நியாயாதிபதி, எங்கள் நியாய பிரமாணிகர். நீர் அப்படியே கேட்கிற, இதிலே கலந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படியே செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் வாழ்நாளெல்லாம், ஐயா, இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்களும் வாழ்நாளெல்லாம் உம்முடைய நாமத்தின்படி மகிழ்ந்து கலிகூறும்படியாய் உமது நித்திய கிருபையினால் இவர்களை திருப்தியாக்கும். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் கண்ணீர் கவலைகளை எல்லாம் எங்கள் பிள்ளைகள் வாழ்வில், ஐயா, வெற்றியில், வேலையில், தொழில்கள் மற்றும் திருமண காரியங்களில் ஏற்பட்டிருக்கிற தடைகளை எல்லாம் மாற்றி போடும்படியாய் கர்த்தாவே, எங்களுக்காய், எங்கள் பிள்ளைகளுக்காய் நீர் எழுந்தருளும். சங்கீதம் 130 சங்கீதக்காரன் வேண்டுதல் செய்தபடியே, கர்த்தாவே, ஐயா, மகா சிக்கல்கள் நிறைந்த, சிரமங்கள் நிறைந்த ஆழங்களில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும், என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. எங்கள் தெய்வமே, எங்களுடைய சத்தத்தை நீர் கேட்கிறபடியினால் நன்றி. எங்கள் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உம்முடைய செவிகள் கவனித்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, ஐயா, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன்.
இருக்கிறேன், எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரர்களை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா என் ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. ஐயா, அப்படியாய் சங்கீதக்காரன் சொல்வது போலே இந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் செய்ய போகிற உதவிக்காக, நீர் செய்ய போகிற சகாயத்திற்காக, நீர் கொடுக்க போகிற விடுதலை வெற்றி வாழ்வுக்காக இவர்கள் எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரர்களை பார்க்கிலும் அதிகமாய், ஐயா அவர்களை காட்டிலும் அதிகமாய் இவர்கள் ஆத்துமா உமக்கே காத்திருக்கிறது சுவாமி. ஆம் ஆண்டவரே, எப்பொழுது எங்கள் வாழ்க்கையிலே ஒரு விடிவு வரும் என் தேவனே, எப்பொழுது என் அழுகை ஆனந்த களிப்பாய் மாறும். ஐயா, எல்லாமே முடிந்து அழிந்து சாம்பலாய் சூனியமாய் போய்விட்ட எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுது சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் வரும் என்றெல்லாம் அங்கலாய்க்கிற இந்த ஜபத்திலே பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே உமக்கே காத்திருக்கிறார்கள் சுவாமி, உமக்கே காத்திருக்கிறார்கள். நல்ல செய்திகள் வரட்டும், நல்ல செய்திகள் வரட்டும், நல்ல கனெக்ஷன்ஸ்கள் வரட்டும், நல்ல சந்தர்ப்பங்கள் வரட்டும், உதவி செய்கிற ஜனங்கள் கடந்து வருவார்களாக. இவர்கள் பிள்ளைகளை திருமணம் செய்கிறவர்கள் எங்கே இருந்தாலும் சரி, ஐயா அவர்கள் இனி பிறக்க போவதில்லை. அந்த ஆண்மகன் எங்கேயோ பிறந்திருக்கிறானே, அவன் விரைவாய் கடந்து வரும்படியாய், இவர்களுடைய பிள்ளைகளுக்காய் வரங்கள் விரைவாய் விரைவாய் கடந்து வரும்படியாய், திருமண காரியங்கள் விரைவாய் நடைந்தேறும்படியாய், என் தேவனே உம்முடைய கரம் அசைக்கப்படட்டும் சுவாமி. ஜாதிகளுக்கு நேராக என் கரத்தை அசைப்பேன், ஜனங்களுக்கு நேராக என் கொடியை ஏற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரர்களை கொடுங்கையிலே ஏந்தி கொண்டு வருவார்கள், உங்கள் குமாரத்திகள் தோளிலே வைத்து சுமந்து கொண்டு வரப்படுவார்கள் என்று சொன்ன உம்முடைய வார்த்தைகள் இவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்கும்படியாய், தேவரீர் உம்முடைய கரத்தை அசைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஜாதிகளுக்கு நேராய் உம்முடைய கரம் அசைக்கப்படுவதாக, ஐயா ஜனங்களுக்கு நேராய் உம்முடைய கொடி ஏற்றப்படுவதாக, இந்த பிள்ளைகளுக்காய் ஏற்றப்படுவதாக, அவர்கள் எங்கிருந்தாலும் புறப்பட்டு வருவார்களாக. என் இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை தடுத்து வைத்திருக்கிற, தடை செய்து வைத்திருக்கிற எல்லா தடை செய்கிறவனையும் இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய தடைகளையும் தந்திரங்களையும் உடைத்து போடுகிறோம். பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்கள் நடக்கட்டும் சுவாமி, இவர்கள் தொழிலில் இருக்கிற தடைகள் எல்லாம் மாறட்டும். அது எந்த பில்லி சூனியத்தினாலோ எந்த மந்திரவாதத்தினால் இருந்தாலும் சரி, அவற்றில் உள்ள தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே சம்பூரணமாய் மாறும்படியாய் கரத்திலே வருகிறோம் சுவாமி. ஐயா, அந்த ஜபத்திலே பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புதங்களை காணும்படியாய், உம்முடைய நீதியின் வலதுகரம் அசைக்கப்படுவதாக, சிறைப்பட்டிருக்கிற இவர்களுடைய குமாரர்கள் குமாரத்திகள் விடுவிக்கப்படுவார்களாக, விடுவிக்கப்படுவார்களாக. என் அன்பு சகோதரிகள் சகோதரர்கள் எங்கே எங்கே எந்த சூழ்நிலையில் சிறைப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சிறையிருப்பில் இருந்து புறப்பட்டு வரும்படியாய், என் தேவன் உம் ஓங்கிய புயத்தையும் பலத்த கரத்தையும் அசைப்பீராக. எகிப்தில் இருந்து நீர் கொண்டு வந்த ஜனத்தை உம்முடைய ஓங்கிய புயத்தாலும் பலத்த கரத்தாலும் வழிநடத்தி கொண்டு வந்த உம்முடைய மகிமை இப்பொழுது இறங்கட்டும் சுவாமி. சிறையிருப்புகள் மாறட்டும். கடன்களிலே அகப்பட்டு பல்வேறு கண்ணிகளிலே அகப்பட்டு திருப்பி செலுத்த முடியாத நிலையில் வாழ்வா சாவா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகளுக்காக கர்த்தர் ஓ பிரத்யேகமான வழிகளை வாசல்களை திறப்பீராக. இவர்கள் அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த பிள்ளைகளை பூட்டி வைத்திருக்கிற கட்டி வைத்திருக்கிற சங்கிலிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நொறுங்கட்டும். இருப்பு தாழ்பாடுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே இருப்பு தாழ்பாடுகள் நொறுக்கப்படுவதாக, முறிக்கப்படுவதாக. பரிசுத்த ஆவியின் வல்லமை இப்பொழுதே இப்பொழுதே இந்த சிறையிருப்பில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுதலை செய்யும்படியாய். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை என்று வாசிக்கிறோமே, என் தெய்வமே இவர்களுக்கு விடுதலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே. ஓ அடைபட்டு இருக்கிற சிறைப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகட்டும். இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே உமக்காய் காத்திருக்கிறார்கள், உம்மையே உம்முடைய வார்த்தையே நம்பி இருக்கிறார்கள் சுவாமி. ஐயா, எங்கள் ஆறுதலின் தெய்வமே நீர் மாத்திரமே சகல ஆறுதலின் தெய்வம், உம்மை நம்பி இருக்கிற இந்த பிள்ளைகள் ஐயா விடியும் என்று விடிய காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் மிக அதிகமாய் தாகத்தோடும் தவனத்தோடும் காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக என் கர்த்தர் நீதி செய்யும்படியாய் இறங்குவீராக.
இறங்குவீராக சுவாமி. இரக்கம் இறங்கி வரட்டும், வல்லமை இறங்கி வரட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இவர்களுக்கு மத்தியிலே இந்த பிள்ளைகளுக்காக எழுந்தருளுவீராக. சத்துருக்களாய் நிற்கிற எல்லா கடன் தொல்லை பாரங்கள், ஐயா பொருளாதார பண பிரச்சனைகள், இன்னும் குடும்பத்தில் உலாவுகிற பல்வேறு குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், எல்லாவற்றிற்கும் விரோதமாய் கர்த்தர் எழும்புவீராக. இவைகள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டு ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும். எங்கள் இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் இரக்கமுள்ள பிதாவே, நீதியின் தேவனே, ஐயா இந்த ஜெப வேளையில் கலந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும், இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் குடும்பமும் எந்தெந்த காரியங்களில் சிறுமைப்பட்டு போனார்களோ, எந்தெந்த காரியங்களில் வெட்கப்பட்டு போனார்களோ, தேவரீர் இவர்களை என் சகோதர சகோதரிகளை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும், இவர்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் இவர்களை, இவர்கள் பிள்ளைகளை, குடும்பத்தை மகிழ்ச்சியோடும் மகா மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் புறப்பட செய்வீராக. மேன்மைப்படுத்தும் ஆண்டவரே, மகிமைப்படுத்தும் ஐயா. உமக்காக காத்திருக்கிற ஐயா, தளர்ந்து போன முழங்கால்களோடு, தள்ளாடுகிற முழங்கால்களோடு, தத்தளிக்கிற இருதயங்களோடு, தத்தளிப்பின் பாத்திரத்தை சுமந்து கொண்டு உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஐயா, நின்று தவிக்கிற பிள்ளைகளுக்காய் என் தேவனாகி கர்த்தருடைய ஒரு புது பலன் இறங்கி வரட்டும் சுவாமி. புதிய செய்திகள் கடந்து வரட்டும், நல்ல செய்திகள் கடந்து வரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நல்ல சந்தர்ப்பங்கள் இவர்களுக்கு உண்டாகட்டும், நல்ல வாய்ப்புகள் உண்டாகட்டும். ஐயா நீங்க சொன்னது போலே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருக்கு காத்திருக்கிற இந்த அருமையான தேவ பிள்ளைகளோ, இவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளோ புது பலன் அடைந்து, ஐயா புது பலன், புதிய கிருபைகளை பெற்று உயரே உயரே பறக்கிற அனுபவங்கள் இவர்கள் வாழ்க்கையிலே உண்டாகும்படியாய் அருமையான இந்த பிள்ளைகளை உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இவர்கள் உயர உயர பறப்பதை பார்ப்போரெல்லாம், கேட்போரெல்லாம், கேள்விப்படுவோரெல்லாம் ஆச்சரியப்படும்படியாய், ஆச்சரியப்பட்டு உம்முடைய மகிமையை. அருமையான தேவ பிள்ளைகளே, தாவீதரசன் இப்படியாக சொல்லுகிறார், உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். அவருடைய வசனத்தை தியானிக்கும்படி, அவருடைய வசனத்தை அறிந்து கொள்ளும்படி, கேட்கும்படி, அதை இருதயத்திலே தியானித்து உணர்ந்து கொள்ளும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே அவருடைய கண்கள் விழித்துக் கொள்ளும். எப்படி ஒரு அற்புதமான அந்த வசனங்களில் அவர் மகிழ்கிறார் பாருங்க. அதான் தாவீது சொல்லுகிறார், உம்முடைய வசனத்தை தியானிக்கையில் எனக்குள்ளே அனல் மூண்டது, அக்னி மூண்டது அப்படிங்கிறாரு. மிகுந்த கொள்ளை உடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உமது வார்த்தையில் மகிழ்கிறேன். பாருங்க எவ்வளவு ஒரு பொக்கிஷமாய், ஒரு கொள்ளை உடைமையாய் தேவனுடைய வசனத்தை அவர் கண்டுபிடித்து அதிலே ஆனந்தப்படுகிறார் பாருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னும் தாவீதரசன் சொல்லும் பொழுது, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். ஐயா என்னுடைய துக்கம், என்னுடைய பாடுகள், என்னுடைய வேதனைகள் புகழும்படியாய் இந்த பிள்ளைகள் தேவனுக்காக காத்திருந்தார்கள். ஐயா எத்தனையோ பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள் மத்தியிலும் இந்த பிள்ளைகள் கர்த்தருக்காய் காத்திருந்தார்கள். தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய பாளையத்திலே தரித்திருந்தார்கள். பொறுமையோடு காத்திருந்த இவர்கள் இன்று உயர உயர பறக்கிறார்கள். இவர்கள் மேன்மைக்கு மேல் மேன்மை அடைகிறார்கள், மகிமைக்கு மேல் மகிமை அடைகிறார்கள் என்று இந்த உலகம் கண்டுகொள்ளும்படியாய் கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்வீராக. இவர்களுக்கு விரோதமாய் ஏற்படுத்தப்பட்ட எல்லா சங்கிலிகளையும், சத்துருவின் சகல வல்லமைகளையும், பிசாசின் சகல தந்திரங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே முறித்து போடுகிறோம். ஜெயம் உண்டாகட்டும், விடுதலை சுகம் உண்டாகட்டும், பெரிய வெற்றி உண்டாகட்டும். ஐயா உங்க கரத்தில் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வீராக. நல்ல சாட்சிகளை கேட்கும்படியாய் ஐயா அந்த பிள்ளைகளுக்கு ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை கர்த்தர் தொடர்ந்து செய்து இவர்களையும் குடும்பத்தை, கையின் பிரயாசங்கள், ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. உம்முடைய கிருபைக்குள்ளே மூடி மறைத்துக் கொள்வீராக. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமேன். நான் அனுபவித்த பல்வேறு உபத்திரவங்களிலே உம்முடைய வேதம் மாத்திரம் இல்லைனா, கர்த்தாவே உம்முடைய வேதம் மாத்திரம் என்னுடைய மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே, என்னுடைய பாடுகள் கஷ்டத்திலே நானும் அமிழ்ந்து போயிருப்பேன், இல்லாமலே போயிருப்பேன், நாசமாய் போயிருப்பேன்.
எப்படி அவ்வளவு நெருக்கங்கள், அவ்வளவு பாடுகள். அவர் மரண இருளில் அநேக முறை அகப்பட்டவர். ஐயா, சாவுக்கும் அவருக்கும் அநேக முறை ஒரு அடி தூரம் இருந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. அநேக முறை துரத்தப்பட்ட மனிதன், அநேக முறை பல்வேறு துன்பங்கள் துயரங்களிலே அகப்பட்ட ஒரு மனிதன், மகாபயங்கரமான பாடுகளையும் உபத்திரவங்களையும் வேதனைகளையும் கடந்து வந்த ஒரு மனிதன். அவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஓ, மிகுந்த கொள்ளை உடைமையை கண்டுபிடிக்கிறது போல நான் என்ன செய்யறேன், கண்டுபிடிக்கிறவர் மகிழ்கிறது போல உம்முடைய வார்த்தையில் மகிழ்கிறேன். வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அமிழ்ந்து போயிருப்பேன். வசனத்தை தியானிக்கும்படி அவருடைய கண்கள் என்ன செய்து குறித்த ஜாமங்களுக்கு முன்னே, அவர் நினைக்கிறதுக்கு முன்னே, அவரால் முடிகிறதுக்கு முன்னே அவருடைய கண்கள் விழித்துக் கொள்ளுகிறதா? எத்தனை ஒரு அற்புதமான காரியம். வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலை வந்தா என்ன, எத்தனை பிரச்சனை வந்தா என்ன, ஐயா மன மகிழ்ச்சியே இல்லாத சூழ்நிலைகள் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஒருவேளை அமிழ்ந்து போகிற சூழ்நிலைகள் வருவது போல, வாழ்க்கையிலே தோற்று ஒன்றுமில்லாமல் போவது போன்ற மகா இக்கட்டான சூழ்நிலைகள் கூட உங்களுக்கு வரலாம். ஆனால் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை உங்களை எப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு மன மகிழ்ச்சியாய் இருக்கும். எந்த விதமான துக்கத்திலும் அமிழ்ந்து அழிந்து போகாதபடி இந்த கர்த்தர் வேதம் உங்களை அழிவிலிருந்து பாதுகாக்கும். நம்முடைய கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார். அவர் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். ஐயா, அவர் தம்முடைய வசனங்களை அனுப்பி அவர்களை அழிவில் இன்று ரட்சித்தார். எப்படி எங்களை ரட்சிப்பார் ஐயா? நாங்க எப்படியா பிழைக்க முடியும்? யார் எங்களுக்கு உதவி செய்வார்கள்? என்ன அடையாளம் இருக்கிறது எங்களுக்கு? நாங்கள் எப்படி எங்களுக்கு சகாயம் வரும் என்று காத்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, ஒரு காரியத்தை, ஒரு ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ஐயா, உங்களை எல்லா சகலவிதமான நோய்கள், பாடுகள், உபத்திரவங்கள், ஈவன் உங்களை அழிவில் இருந்து பாதுகாப்புக்கிறது என்ன கேட்டீங்கன்னா, அது அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களை அழிவில் இருந்து பாதுகாப்பார். அப்படின்னா என்னையா, அந்த வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். ஐயா, வசனத்தை தியானிக்கும்படிக்கு ஜாமங்களுக்கு முன்பே நடுஜாமத்தில் எழுந்திருங்கள். அதிகாலையில் எழுந்து அவருடைய வசனத்தை தியானியுங்கள். எந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலும், எந்த கொடுமையான சிக்கலான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் என்ன செய்யுங்க, வசனத்தை அனுப்புங்கள். ஆவியின் பட்டயத்தை கையிலே எடுங்கள். எல்லா துக்கமும் மறுத்தமும் வேதனமும் பயமும் எல்லாம் ஓடி போகும். ஆவியின் பட்டயம் மகா வல்லமை உள்ளது. ஐயா, கர்த்தருடைய பட்டயத்தை நீங்க எடுத்தீங்கன்னா பிசாசின் உபத்திரவங்கள் எல்லாம் சங்கரிப்பதற்கு அது ஒன்றே வழி. பாருங்க, மந்திரவாதம், பில்லிசூனிய மாந்திரீக கட்டுகள், பல்வேறு உபத்திரவங்கள் வீட்டுல. சார், நீங்க ஒருவேளை கேட்கலாம், சகோதரனே என் வீட்டுல எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு மந்திரவாதம், எவ்வளவு கொடுமையான பிரச்சனைகள் இருக்குன்னு கேட்கலாம். ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். பிசாசுக்கும் பிசாசின் காரியங்களுக்கும் எதிர்த்து நில்லுங்கள். அவன் உங்களை விட்டு, உங்களை போட்டுட்டு, உங்க காரியங்களை போட்டுட்டு, உங்களை விட்டுட்டு ஓடி போவான். பக்கமே நிற்க மாட்டான். எதிர்த்து நில்லுங்கள். அவருடைய வார்த்தையை தியானியுங்கள். அனல் மூலம் அவருடைய வார்த்தையை மனசுக்குள்ள தியானிங்க. பாருங்க, அவர் சொல்றார் சங்கீதம் 122ல், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன பொழுது மன மகிழ்ச்சியாயிருந்தேன். அங்க வசனம் கிடைக்குமே, அங்க அவர் ஆராதிக்க முடியுமே. ஐயா, அங்கத்தானே நாம் பலத்திற்கு மேல் பலம் அடைய முடியும். அதனால பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மன மகிழ்ச்சியாயிருந்தேன். எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. எத்தனை மகிழ்ச்சி! எருசலேம் இசை வினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. ஆலயம் அவருடைய சரீரம். ஐயா, ஆலயம் அவருடைய பிரசன்னம் இருக்கிற இடம். கர்த்தருடைய ஆலயம் அவருடைய மகிமை தங்குகிற இடம். பிள்ளைகள் எல்லாம் அங்கே பலத்திற்கு மேல் பலமடைகிற இடம். அது இசை வினைப்பான வல்லமையான மகிமையான அற்புதமான நகரம் போல் கட்டப்பட்டிருக்கிற இடம். அங்கே நீங்கள் சென்று ஆறுதல் அடைய முடியும். அங்கே கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். ஆலயத்திற்கு போவதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். சந்தோஷமாய் ஆலயத்திற்கு செல்லுங்கள். பாருங்க, அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே தாவீதின் வேரானவர் யூதா கோத்திர சிங்கம் அங்கே எழுந்தருளி இருப்பார். அவருடைய சிங்காசனம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே போய் உங்கள் காரியங்களை முறையிடுங்கள். அங்கே போய் உங்கள் கவலைகளை வைத்து விடுங்கள். அங்கே போய் உங்கள் துக்கங்களை, பாடுகளை, ஐயா சுமக்க முடியாத வேதனைகளை நீங்கள் வைக்க முடியும். அங்கே நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே யூத ராஜ சிங்கம் எழுந்தருளி இருக்கிறார்.
அருமையான தேவ பிள்ளைகளே, எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக, உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன் அரங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஐயா, எருசலேம் சமாதானத்திற்காக அன்பு தேவ பிள்ளைகளே, என்னோடு கலந்திருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களை நேசிக்கிறவர்கள், உங்களை விரும்புகிறவர்கள், உங்களை ஆசீர்வதிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள் என்பதிலே எந்த ஆச்சரியமும் இல்லை. உங்களை நேசிக்கிறவர்கள் நிச்சயமாய் வாழ்ந்திருப்பார்கள். உங்களை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். ஏனென்றால் அது உங்களுக்கு, ஏன் அது உங்களுக்கு பலிக்கும் என்றால், ஆபிரகாமின் வாக்குத்தத்தம், ஆபிரகாமை விசுவாசிக்கிற, கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பேருக்கும் அவருடைய வாழ்க்கையிலே பலிக்கும். கர்த்தர் ஆபிரகாமோடு சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். உன்னை நேசிக்காத, உன்னை சேவிக்காத ஜாதிகள் அழியும், அவை நிச்சயமாய் சங்காரமாகும், பாழாய் போகும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகளின், தேவ மனிதர்களின் கர்த்தருக்காக முன்னணியிலே நின்று எருசலேமை கட்டுவதற்கு, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, சுவிசேஷ பணிகளிலே நிற்கிற, தேவனுடைய காரியங்களுக்காக நிற்கிற பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஐயா, அப்படி நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது உங்களை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். அந்த தேவ பிள்ளைகளை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். அவர்களுடைய அலங்கத்திற்குள்ளே, உங்கள் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும், உங்கள் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருக்கும். வரும் அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை சீயோனில் இருந்து ஆசீர்வதிப்பார், கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை அற்புதமான வசனங்களை தியானிக்கிறோம் பாருங்க. எருசலேமின் சமாதானத்திற்காக, தேவ பிள்ளைகளின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஐயா, இந்த ஜப வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற எருசலேம் குமாரத்திகளே, தேவ பிள்ளைகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்களாயிருப்பார்கள். நீங்களும் தேவ பிள்ளைகளுக்காக, தேவ மனிதர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நம்முடைய ராஜ்யத்தின், நம்முடைய தேசத்தின், நம்முடைய பட்டணங்களின் எழுப்புதலுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அவர்களை நேசிக்கிறவர்கள், உங்களை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். உங்கள் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும், உங்கள் அரண்மனைக்குள்ளே சுகமும் நிச்சயமாய் வந்து தங்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இந்த வேத தியான நேரத்திற்காக இந்த கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளை வைத்து நாம் ஜெபிப்போம். அவருடைய சமூகத்திலே கண்களை மூடி உணங்கால் படியிடுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, நீர் எத்தனை உயர்ந்தவர், மாறாதவர், எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர், உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது மன மகிழ்ச்சியாய் இருந்தேன் என்று தாவீது சொன்னது போலே, ஐயா, ஜப தியான வேளைகளிலே, நடு இரவு ஜபங்களிலே நாங்கள் கலந்து கொள்ளும் போதெல்லாம், உம்முடைய வசனங்களை நாங்கள் தியானிக்கும் போதெல்லாம் மன மகிழ்ச்சியாயிருக்கிறோம், மன மகிழ்ச்சியாயிருக்கிறோம் சுவாமி. அப்பொழுதெல்லாம் உம்முடைய வாசல்களில் நிற்பது போல, உம்முடைய பிரசன்னத்தில் நிற்பது போல, எங்கள் கால்கள் அந்த இடத்திலே உம்முடைய பிரசன்னத்திலே, உம்முடைய கிருபையிலே நிற்கலாயிற்று, நிற்கலாயிற்று. ஏனென்றால் நீர் எங்களோடு பேசுகிறீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை தொடர்ந்து நீர் நடத்துகிறீர், உமக்கு நன்றி சுவாமி. இப்போதும் எங்கள் அன்பின் தேவனே, உம்முடைய பிள்ளைகளோடு பேசுவதற்கு நீர் தந்த இந்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்களுக்கு இந்த வார்த்தைகள் மிகுந்த கொள்ளை உடைமையை கண்டுபிடிக்கிற மகிழ்கிறது போல் அவர்கள் மகிழத்தக்கதாக உம்முடைய வார்த்தைகள் கடந்து செல்லட்டும் சுவாமி. நறுங்குண்டதும் நறுமுண்டதுமான இவருடைய இருதயங்கள் ஆனந்த சந்தோஷத்தினால், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை துதிக்கும்படியாக நல்ல வார்த்தைகளை நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எத்தனையோ துக்கங்கள், துயரங்கள் உலகத்தின் பாடுகளிலே அகப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த இரவிலே நல்ல நல்ல நித்திரையை கொடுக்கும் வண்ணமாய், அதிகாலையிலே உம்மை நம்புகிற, உம்மை விசுவாசிக்கிற விசுவாசத்திலே எழுந்து காரியங்களை தொடங்கத்தக்கதாக, இந்த இரவில் நலமாடும் கொள்ளை நோய்களுக்கெல்லாம் தப்பிக்கும்படி என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய அற்புதமான வசனங்களை நீர் இவர்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. அந்த வசனங்கள் இவர்கள்
வாழ்க்கையிலே பலிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர் வாழ்க்கையிலே அவர்கள் பலிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஓ லார்ட், இவர்களுடைய சமாதானம் இவர்களுடைய வீட்டிலே நிறைந்திருக்கும்படியாய், இவருடைய பிள்ளைகள் இவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கட்டும். வார்த்தையின்படியே உன்னுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் சொன்னீங்களே சுவாமி. ஐயா, உடைய வார்த்தைகளின் காருண்யத்தினால் இவர்களை இவருடைய பிள்ளைகளை குடும்பத்தை பெரியவர்களாய் பெரியவனாய் மாற்றுவீராக. பிள்ளைகள் உமக்குள்ளே மகிழ்ந்து களி கூறும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இன்று இரவே ஒரு அனுகூலமான அடையாளத்தை காண்பிக்கும்படியாய், அநேக பிள்ளைகளுக்கு இன்று இரவே நல்ல தரிசனங்களை நல்ல சொப்பனங்களை கொடுத்து அவர்களோடு கர்த்தர் ஓ நிதர்சனமாக பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயோ, நான் என்ன செய்வேன்? நாளை காலையிலே என் காரியங்களுக்கு என் பிள்ளைகளுடைய காரியங்களுக்காய் நான் என்ன செய்ய முடியும்? வரவேண்டிய நன்மைகள் இன்னும் வரவில்லையே, வரவேண்டிய நல்ல செய்திகள் வரவில்லையே என்று காத்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் களிப்படைய செய்வீராக. வார்த்தைகள் கடந்து செல்லட்டும் சுவாமி. இப்படி வார்த்தைகளை கை கொள்ளுகிற, இப்படி வார்த்தைகளிலே மகிழ்கிற பெரிய பாக்கியமுள்ள இருதயத்தை ஒவ்வொரு பேருக்கும் கொடுப்பீராக, கொடுப்பீராக. சமாதானம் இல்லாது சந்தோஷம் மனமகிழ்ச்சி இல்லாத பிள்ளைகளுக்கு அவர்களுடைய அலங்கத்திற்குள்ளே வீட்டிற்குள்ளே சந்தோஷமும் சமாதானமும் மனமகிழ்ச்சியும் பெருகட்டும். அவருடைய அரண்மனைக்குள்ளே அவருடைய ஆலயத்திற்குள்ளே அவருடைய சரீரம் ஆவி ஆத்துமாக்குள்ளே சுகமும் சமாதானமும் நிலைத்திருப்பதாக, நிலைத்திருப்பதாக. கர்த்தர் இவர்களுக்காக எழுந்தருளும்படியாய், கர்த்தர் நல்ல பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய், தொடர்ந்து உம்முடைய வார்த்தையிலே ஐயா உம்முடைய தியான நேரங்களிலே இவர்கள் வளர்ந்து பெருகும்படியாய், கர்த்தர் ஒரு அனுகூலமான அடையாளத்தை காண்பிக்கும்படியாய், இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய், நல்ல காரியங்கள் நல்ல செயல்கள் நல்ல விஷயங்கள் இவருடைய குடும்பத்திலே சொந்த வாழ்க்கையிலே கையின் பிரயாசங்கள் ஊழியங்களிலே நடக்கும்படியாய், கர்த்தாவே உம்முடைய நீதியின் பலதுகரம் அசைக்கப்படட்டும், பலப்படுத்துவீராக, இவர்களை ஆசீர்வதிப்பீராக, நல்ல சுகமான நித்திரையை கொடு சுவாமி. ஆமென். எந்த வியாதியும் எந்த கட்டுகளும் எந்த உபத்திரவங்களும் எந்த மனச்சஞ்சலங்களும் இல்லாத இல்லாத ஒரு சுகமான நித்திரை, அதோடு இந்த எல்லா பிரச்சனைகளும் இன்று இரவோடு இரவாக அவைகள் மண்ணோடு மண்ணாய் போகட்டும், பிரச்சனைகள் எல்லாம் இவர்களை விட்டு ஓடி போகட்டும், சுக நித்திரை சமாதானம் சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல மகிமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இந்த நல்லதொரு இரவு ஜப வேளையிலே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை எரேமியா 31:1-10 வரை நீங்கள் தியானித்து பார்த்தீர்களானால் நிச்சயமாக இதிலே ஒரு அற்புதமான ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் எண்ணங்களை அவர் உங்கள் மீது உங்கள் பிள்ளைகள் குடும்பத்தின் மீது வைத்திருக்கிற ஒரு அநாதி சிநேகத்தை ஐயா உங்கள் மீது வைத்திருக்கிற காருண்யத்தை அவருடைய அன்பின் வெளிப்பாட்டை அவர் தெரிவிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இன்று எத்தனையோ ஆபத்துகள் எத்தனையோ உபத்திரவங்கள் சோதனைகளை நீங்கள் கடந்து வந்தாலும் எத்தனையோ நீங்கள் ஐயா பாடாய்ப்பட்டேன் என் உபத்திரவங்கள் கொடியது என் வேதனை மகா கொடியது என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தாலும் சரி, யாருக்குமே நான் எனக்கு வந்த உபத்திரவங்கள் வரக்கூடாது, நான் பட்ட பாடுகளை என் எதிரிகள் கூட படக்கூடாது, அத்தனையாய் வேதனைப்பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொன்னாலும் கூட இன்று கர்த்தருடைய வார்த்தை என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்று கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாயிருப்பேன். இன்று இதுதான் அந்த காலம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இறங்குகிற கர்த்தரின் அனுக்கிரகத்தின் காலம் அனுக்கிரகத்தின் வருஷம் இதுவே என்று விசுவாசியுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் என்னை என் சமூகத்திலே வந்து காத்திருக்கிற எனக்காய் காத்திருக்கிற என் நாமம் தெரிக்கப்பட்ட என் பிள்ளைகளுக்கெல்லாம் தேவனாயிருப்பேன். இவர்கள் இந்த ஜப வேளையிலே வந்து கூடியிருக்கிற என் பிள்ளைகள் எல்லாம் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐயா, பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்திலே இரக்கம் பெற்று
விட்டது. அது போலவே இஸ்ரவேலுக்கு, என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு இளை பாறுதலை கட்டளையிடப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தருடைய வார்த்தை என்பதை நீங்கள் நிச்சயமாய் நம்ப வேண்டும். இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு அவருக்காக காத்திருக்கிற அவருடைய சமூகத்திலே வந்து விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் தான் இஸ்ரவேல், ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிறீர்கள். உங்களுக்கு இளை பாறுதலை கட்டளையிட போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், மூன்றாம் வசனத்திலே, பூர்வ காலம் முதல் கர்த்தாவே நீர் எங்களுக்கு தரிசனையானீர், உம்மைத்தான் நேசித்தோம், உம்மைத்தான் ஆராதித்தோம், உமக்காகத்தான் காத்திருந்தோம் என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஆம், அநாதி சிநேகத்தால் உங்களை சிநேகித்தேனே, ஆதலால் காருண்யம் என்னும் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன் என்று கர்த்தரே சொல்லுகிறார். உங்களை குறித்து அருமையான தேவ பிள்ளைகளை, ஆதலினால் கவலைப்படாதிருங்கள். ஐயா, யார் விரோதித்தால் என்ன, யார் உங்களுக்கு உதவிகரமாய் நின்றால் என்ன, யார் உங்களுக்கு எதிராய் நின்றால் என்ன, யார் உங்களை கைவிட்டு விட்டு கடந்து சென்று விட்டால் என்ன? அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இந்த அநாதி சிநேகம். ஐயா, ஐயா, எரேமியா சொன்னது போலே, என் தாயின் வயிற்றிலே என் கரு உருவாகும் முன்னே உம் கண்கள் என்னை கண்டது என்று சொன்னது போலே, ஐயா, என் தாயின் வயிற்றிலே எலும்புகள் உருவாகும் முன்னே உம்முடைய கண்கள் என்னை கண்டது என்று சங்கீதக்காரன் சொல்வது போலே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் என்று உற்பத்தி ஆனீர்களோ, என்று உருவானீர்களோ, என்று இந்த உலகத்திலே ஜெலிப்பிக்கப்பட்டீர்களோ, அப்பொழுது இருந்து உங்கள் மீது ஒரு அநாதி சிநேகம், என்றும் தீர்ந்து போகாத, என்றும் அழிந்து போகாத, எதுவும் தடுத்துக் கொள்ள முடியாத, எதுவும் ஏமாற்றி விடாத ஒரு அநாதி சிநேகத்தால் உங்களை சிநேகித்தேன் என்று சொல்லுகிற அன்பின் ஆண்டவர், ஆதலால் அவருடைய அன்பும் காருண்யத்தாலும் உங்களை இழுத்துக் கொள்ளுவேன் என்று சொல்லுகிறாரே. பாருங்கள், எத்தனை ஒரு அற்புதமான ஆண்டவர், இத்தனை ஒரு அற்புதமான ஆண்டவர் உங்களோடு இருக்கும் பொழுது, உங்களை நடத்தும் பொழுது, உங்களை பாதுகாக்கும் பொழுது, உங்களை எந்த புயலும் கடல் கொந்தளிப்பு போன்ற பல்வேறு பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து கொண்டாலும் சரி, ஐயா, வெள்ளம் போல சத்துரு என்னை சூழ்ந்து கொண்டால், பிரச்சனைகளும் துன்பங்களும் உபத்திரவங்களும் எங்களை வெள்ளம் போல சூழ்ந்து கொண்டது என்று நீங்கள் சொன்னாலும் கூட, பாருங்கள், என்ன கர்த்தர் காருண்யத்தினால் உங்க மேல வச்சிருக்கிற அநாதி சிநேகத்தினால் உங்களை இழுத்துக்கொண்டு உங்களை மூடி பொதிந்து பாதுகாத்துக் கொள்ளுவார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கைவிடவே மாட்டார் என்பதை மறந்து விடாதிருங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நான்காம் வசனத்திலே இன்னும் கர்த்தர் பேசுகிறார், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, என் சமூகத்திலே வந்து காத்திருக்கிற ஜப வேளையிலே, காத்திருக்கிற அதிகாலை வேளையிலே, இரவு வேளையிலே, சில சமயங்களிலே, நடு ஜாமங்களிலே, எனக்காய், என்னுடைய இரக்கத்திற்காய், காருணத்திற்காய் காத்திருக்கிற இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீங்களும் உங்கள் குடும்பங்களும் கட்டுவிக்கப்படுவீர்கள், நீங்கள் கட்டப்படுவீர்கள், நீ கட்டப்படுவாய் என்று கர்த்தர் சொல்கிறார். மறுபடியும் நீ மேல தாளத்தோடும் மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய் என்று உன்னைத்தான், என் அன்பு சகோதரனே சகோதரியே, உன்னைத்தான் பார்த்து கர்த்தர் பேசுகிறார். ஐயா, எங்க வீட்டில் ஒரு நல்லது நடக்காதா, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல காரியம் நடக்காதா, ஐயோ, வருடங்கள் தாண்டி கொண்டே போகிறது, ஓ, எங்க பிள்ளையின் திருமண வாழ்க்கை தடைக்கு மேல் தடை, ஓ, போகிற இடங்களில் எல்லாம் ஓ நன்மைக்கு பதிலாக தீமை, சந்தோஷத்திற்கு பதிலாக அவமானம், ஐயா, நல்ல காரியம் நடக்கும் என்று காத்திருந்தோம், அது நடப்பது போல் தெரியவில்லை, இனி நடக்குமோ நடக்காதோ என்ற ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய்விட்டோம் என்று சொல்கிறீர்களா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது கர்த்தருடைய வார்த்தை. மறுபடியும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளோடும் மேல வாத்தியங்களோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவீர்கள். கர்த்தருடைய வார்த்தை இதை சொல்லுகிறது. நிச்சயமாய் உங்கள் வீடுகளிலே
நல்ல நல்ல காரியங்களை கர்த்தர் நின்று நடத்துவார். நீங்கள் சொல்லுவீர்கள், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, அவரே நடத்தினார், எங்களை வெற்றி சிறக்க செய்தார், எங்களை அழகை ஆனந்த களிப்பாய் மாற்றினார், எங்கள் வெட்கத்திற்கு பதிலாக, ஐயா பலகாலமாய் வெட்கம் அனுபவித்தோமே, எங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை, வெற்றியை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லுவீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், யாக்கோபின் நிமித்தம் மகிழ்ச்சியாய் கம்பீரித்து, ஜாதிகளுடைய தலைவர்களின் நிமித்தம் ஆர்ப்பரியுங்கள், சத்தத்தை கேட்க பண்ணி துதித்து, கர்த்தாவே இஸ்ரவேலின் மீதியான உமது ஜனத்தை ரட்சியும் என்று சொல்லுங்கள். பாருங்க, நீங்க இப்படியாய் ஜெபிக்கும் பொழுது, ஐயா கர்த்தர் பாருங்க கர்த்தர் என்ன சொல்றாரு, ஆர்ப்பரியுங்கள், ஜாதிகளுடைய தலைவர்களின் நிமித்தம் ஆர்ப்பரியுங்கள், சத்தத்தை கேட்க பண்ணி துதித்து, கர்த்தாவே இஸ்ரவேலின் மீதியான என் பிள்ளைகளுக்காக, என் மகன், என் மகளுக்காக, என் கணவனுக்காக, நாங்கள் கையிட்டு செய்கிற எங்கள் பிரயாசங்களுக்காக, எங்கள் ஊழியங்களுக்காக, கர்த்தாவே நீர் இறங்கும், உமது ஜனத்தை ரட்சியும் என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்தாவுடைய சமூகத்திலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு பேரையும், உங்கள் ஒவ்வொரு பேரையும் வறுமையாய் அவர் விடுவதில்லை, உங்கள் ஒவ்வொரு பேருக்கும் நீதி செய்கிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா! அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா! அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன், இஸ்ரவேலுக்கு என் பிள்ளைகளுக்கு நான் பிதாவாயிருப்பேன், நானே தகப்பனாயிருப்பேன். எப்ரோ உங்களை உங்கள் பிள்ளைகளை அவரே எஷ்ட புத்திரன் மாற்றி காடு உங்கள் பிள்ளைகளை அவரே எஷ்ட புத்திரன் என்று சொல்லுகிற நாட்கள் இது அருமையானது பிள்ளைகளை ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாய் இந்த அன்பின் ஆண்டவர் உங்களை உங்கள் பிள்ளைகளை ஐயா உங்களை உங்களுக்குள்ள எல்லாவற்றையும் உங்கள் கையின் பிரயாசங்களை உங்கள் வேலையை உங்கள் ஊழியத்தை கர்த்தர் காப்பார், ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாய் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். அவர் நிச்சயமாய் காப்பார், உங்களை கைவிடவே மாட்டார், நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். என் கருமையான தேவ பிள்ளைகளே, கண்களை மூடிக்கொள்ளுங்கள் இந்த இரக்கத்திற்காக. ஓ தேவனாகி கர்த்தர் உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக இறங்கும்படியாய், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் கட்டப்படும்படியாய், மறுபடியும் மேல வாக்கியத்தோடு ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் புறப்படும் வண்ணமாய் என்று முழங்கால் படியிடுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த இரவு ஜப வேளையிலே உம்முடைய சமூகத்திலே, ஐயா இந்த ஜப அவர்கள் எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அந்த இடத்தில் இருந்து, ஓ லார்ட், உம்மை சந்திக்க, ராஜாதி ராஜனாகிய உம்மை சந்திக்க, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய உம்மை சந்திக்க வந்து காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் மனதிறகும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன் என்று சொன்னீங்களே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று சொன்ன உம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவருடைய பிள்ளைகளும் உம்முடைய சமூகத்திற்கு பிரீதியாய் இருக்கும்படியாய், என் தேவனாகி கர்த்தருடைய மனதுருக்கம் அவர்கள் மீது இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. என் அன்பின் பரலோக பிதாவே, ஆம் அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் என்று சொன்ன உடைய நல்ல வார்த்தைகள் நிறைவேறட்டும், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன் என்று சொன்னீங்களே. அன்பு சகோதர சகோதரிகளே, ஐயா உம்முடைய பாதப்படியிலே, உம்முடைய கிருபாசன தண்டியிலே வந்து நிற்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை உம்முடைய காருண்யத்தினால் இழுத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இவர்கள் மறுபடியும் கட்டுவிக்கப்படும்படியாய், மறுபடியும் வாழ்க்கைகள் கட்டப்படும்படியாய், ஐயா நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. தொலைந்து போன வாழ்க்கை திரும்ப வரும்படியாய், ஓ லார்ட், ஓ குடும்பத்தில், வேலையில், தொழிலில் ஏற்பட்ட குழப்பங்கள், ஃபைனான்ஸில் ஏற்பட்ட குழப்பங்களினால் வந்த கடன்களும் நஷ்டங்களும் தோல்விகளும் அவமானங்களும் மாறும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்பு சகோதர சகோதரிகளும் அவள் குடும்பமாய் மறுபடியும் அவர்கள் மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் சத்தத்தோடும்
கூட்டத்தோடும் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் உண்டாகட்டும், ஒரு தெய்வீக தயவு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே யாக்கோபின் நிமித்த மகிழ்ச்சியாய் கம்பீரிக்கிற என் தேவனாகி கர்த்தர், லார்ட், இந்த உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய ஜனத்திற்காக இறங்கும்படியாய் மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஐயா, அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வந்த உம்முடைய பிள்ளைகளை நீர் நடத்துவேன் என்று சொன்னீரே. ஓ லார்ட், தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் என்று சொல்லி இஸ்ரவேலுக்கு, என் பிள்ளைகளுக்கு நான் பிதாவாய் இருப்பேன், இவர்கள் என் சேஷ்ட புத்திரனாய் புத்திரியாய் இருப்பார்கள் என்று சொன்ன வார்த்தைகள் நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி தகப்பனே, நீர் அப்படியே செய்கிற தேவன். நீர் அப்படியே உம்முடைய பிள்ளைகளை ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை போஸ் காக்கிற வண்ணமாய் காக்கிறவர். ஐயா, பறந்து காக்கிற பட்சியை போல் உம்முடைய பிள்ளைகளை சுமந்து காக்கும்படியாய் இவர்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. வேலையில்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை இந்த ஆண்டிலே, இந்த மாதத்திலே அது கிடைக்கும்படியாய் கர்த்தர் வாசல்களை திறப்பீராக. நல்ல வருமானத்தில், ஐயா, நல்ல உயர்வான ஸ்தலங்களிலே இவர்கள் நின்று மேன்மையான இடங்களிலே எங்களுக்கு பங்கு கிடைத்த என்று உம்முடைய பிள்ளைகள் சபையிலும் சங்கத்திலும் ராஜ்யத்திலும் சாட்சியாய் எழும்படியாய் கர்த்தர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஐயா, உங்க கரத்திலே இந்த பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய், ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்யும்படியாய் இந்த இரவு ஜெப வேளையிலே, அதிகாலை ஜெப வேளையிலே, ஐயா, சில நேரங்களிலே நடு ஜாமங்களிலே விழித்திருந்து ஜெபிக்கிற கண்ணீரோடும் அழுகையோடும் கதறலோடும் ஓ விண்ணப்பத்தோடும் உடைய சமூகத்திலே வருகிறவர்கள் மீது நீர் இறங்குகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த நல்ல தீர்க்க தரிசனங்களுக்காக, நீர் கொடுத்த நல்ல தேவ வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்வீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. கர்த்தாவே, உம்முடைய கரத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் மீது உம்முடைய காருண்யம் நிறைவாய் தங்கி இருப்பதாக அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமீன். கர்த்தர் பாருங்க, உங்களுக்காக வைத்திருக்கிற அற்புதமான பாக்கியங்களை பெற்றுக் கொள்வதற்காய் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக நினைத்திருக்கிற அல்லது வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிற தீர்க்க தரிசனமாய் பேசியிருக்கிற நல்ல வார்த்தைகளை, அந்த வாக்கு தத்தங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய் நாம் அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். நிச்சயமாய் நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஐயா, ஏசாயா 64:4 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்காக காத்திருக்கிற உங்களுக்காக அவர் செய்ய போகிறவைகளை, செய்பவைகளை அவரே அல்லாமல் ஒருவனும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. விசுவாசியுங்கள், நிச்சயமாய் அவர் உங்களுக்காக செய்ய நினைக்கிற, செய்ய போகிற அற்புதமான காரியங்களை யாரும் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை. ஐயா, அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான காரியங்களை உங்களுக்காக கர்த்தர் வைத்து வைத்திருக்கிறார் என்பதிலே நீங்கள் தளராத ஒரு விசுவாசம் உள்ளவர்களாய், விசுவாசத்திலே தைரியமாய் தேவன் இதை நிறைவேற்றுவார் என்கிற காரியத்திலே பொறுமையோட கூட தைரியமும், தைரியத்தோட கூட திடநம்பிக்கையும் விசுவாசமும் உங்களுக்கு இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு எதிராய் வருகிற எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஐயா, என் பிள்ளைகள் இப்படி இப்படியாய் போய்கொண்டிருக்கிறார்கள், என் மகன் இப்படியாய் போய்கொண்டிருக்கிறான், அல்லது என்னுடைய மகளுடைய காரியங்கள் எல்லாம் இப்படி தாறுமாறாய் போய்கொண்டிருக்கிறது, ஆனால் கர்த்தர் எனக்காக வைத்து வைத்திருப்பவர்களை, ஐயா, அவருக்காக காத்திருக்கிற எனக்காக என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் நிச்சயமாய் கொண்டு வருவார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எத்தனை போராட்டங்கள், எத்தனையோ நெகட்டிவான எதிர்மறையான ஓ தடைகளும் தடைக்கற்களும் அடைப்புகளுமா இருந்தாலும் சரி, நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், தேவன் எனக்கு அவருக்காய் காத்திருக்கிற எங்களுக்கு அவர் செய்கிறவைகள் மிகவும் ஆச்சரியமானதாய் இருக்கும். அவரே செய்து எங்களை ஆசீர்வதித்து விடுவித்து மேன்மைப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும், ஐயா,
எத்தனை பிரச்சனைகள் என்னை சுற்றி இருந்தாலும் சரி, எத்தனை நெகட்டிவான தீதான காரியங்களை, எத்தனை கேடான காரியங்களை நான் கேட்டாலும் சரிதான், துர்ச்செய்தியை கேட்டாலும் நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பான் என்று சொல்லப்பட்டபடியே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, என்ன செய்தி வந்தாலும் சரி தைரியமாய் சிங்கத்தை போல் தைரியமாய் நில்லுங்கள். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஐயா, வானத்தில் இருந்து பிசாசும் அவருடைய தூதர்களும், ஒருவேளை அவன் கொண்டு போடுகிற பல்வேறு பிரச்சனைகளும், மில்நிலை போல குழப்பங்களும், குடும்பத்திலே துன்பங்களும் உபத்திரவங்களும் கடன்களும் தோல்விகளும் நஷ்டங்களும் ஒருவேளை மின்னலை போல உங்கள் மீது விழுந்தாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தையை நினைவிலே கொள்ளுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் பயப்படாதிருங்கள். என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி நிச்சயமாய் பாருங்க, ஐந்தாம் வசனத்திலே சொன்னது போல மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும், ஐயா அவருடைய வழிகளிலே உம்மை நினைக்கிறவர்களையும் நீர் சந்திக்கிறீர். கர்த்தர் என்ன செய்வாராம்? மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும். ஐயா, என் அன்பு தேவ பிள்ளைகளே, எத்தனை பிரச்சனைகள் துன்பங்கள் என்ன சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி மகிழ்ச்சியாய் நீதியை செய்யுங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். ஐயோ என் கடவுளே, ஏன் இப்படி, ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி நடக்கிறது, ஏன் எங்களுக்கு மாத்திரம் இப்படி நடக்கிறது என்று கேட்டு சோர்ந்து போகாதிருங்கள். நிச்சயமாய் உங்கள் பாடுகளும் உபத்திரவங்களும் எவ்வளவு அதிகமானதோ, உங்கள் கஷ்டங்களும் வேதனைகளும் எத்தனை பெரியதாக இருக்கிறதோ, ஒருவேளை நீங்கள் பொறுத்து 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 காத்திருந்து ஏமாந்து போனது போல் பொறுத்து காத்திருக்கிற காலங்கள் எவ்வளவு நீளமாய் இருக்கிறதோ, அவ்வளவாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வெற்றியும் அத்தனை பேறு பெற்றதாக இருக்கும். ஐயா, அவ்வளவாய் நீங்கள் பெறப்போகிற பெரிய ஆசீர்வாதங்கள் கிருபைகளும் அத்தனை பெரிதானதாக இருக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஐயா யாருக்குமே வராத துன்பங்கள், யாருக்குமே வராத ஆபத்துகள், யாருக்குமே வராத உபத்திரவங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் நான் ஒன்று சொல்லட்டும், என் அன்பு தேவ பிள்ளைகளே, யாருக்குமே வராத வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. ஐயா, யாருக்குமே கிடைக்காத மேன்மையும், ஓர் யாருக்குமே கிடைக்காத நல்ல பொசிஷன்ஸ், நல்ல இடங்களில் பங்கு உங்களுக்காக காத்திருக்கிறது. கர்த்தர் செய்ய போகிறவைகளை அவருக்காக காத்திருக்கிற இந்த இரவு வேளைகளிலும், நடு ஜாமங்களிலும், சில வேளைகளில் ஒவ்வொரு நாளும் அதிகாலங்களிலே, அதிகாலை வேளையிலே, தேவ சமூகத்திலே காத்திருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு அவர் வைத்து வைத்திருக்கிற மகிமையான காரியங்கள் உங்களுக்கு அத்தனை பெரிதாக இருக்கும். அதி சீக்கிரத்தில் நம்புங்கள் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஐயா, அன்னைக்கு சொல்லுவீங்க, அந்த லேசான உபத்திரவம், நாங்க பட்டதெல்லாம் லேசான உபத்திரவம், அது எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய கன மகிமையை கொடுத்திருக்கிறது என்று நீங்கள் சொல்லத்தக்கதாக. உங்கள் வாழ்க்கையிலே அற்புதமான அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்வார் நிச்சயமாக. மகிழ்ச்சியாய் நீதியை செய்யுங்கள். அது என்னையா மகிழ்ச்சியாய்? கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கஷ்டம்தான், சில நேரங்களிலே சந்தோஷமாக இருப்பது கஷ்டமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருங்கள். பவுல் சொல்கிறார், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தருக்குள் சந்தோஷமாய் மன மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன். அருமையான தேவ பிள்ளைகளே, அது என்னையா எங்கள் பலன்? எல்லா தீமைகளையும் உபத்திரவங்களையும் எல்லா சிக்கல்களையும் எல்லா விதமான சங்கடங்களையும் போராட்டங்களையும் மேற்கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு பலன் தேவைப்படுமே, அந்த பலன் கர்த்தருக்குள் நீங்கள் மகிழ்ச்சியாய் இருப்பதில் இருந்து வருகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, மகிழ்ச்சியாய், ஐயா மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும், அவருடைய வழிகளில் அவரை நினைக்கிறவர்களையும் அவர் நிச்சயமாய் சந்திக்கிறார். அதுல மாற்றமே இல்லை, அதுல மாற்றமே இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் செய்ய போகிற அற்புதமான காரியங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நீங்கள் பார்த்து அப்பொழுது நீங்கள் அதை கண்டு ஓடி வருவீர்கள். உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உங்கள் வசமாய் திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உங்களிடமாய் தாண்டி வரும். அப்பொழுது விடிய கால வெளிப்பை போல உங்கள் வெளிச்சம், உங்கள் ஆசீர்வாதம், உங்கள் மகிமை மேன்மை எழும்பி உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கும். நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உங்களை பின்னாலே காக்கும்.
என்பதிலே மாற்றமே இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். ஐயா, அவர் உங்களுக்கு வைத்து வைத்திருக்கிற மகிமையான காரியங்களை பெற்றுக் கொள்ளுவோம் என்று விசுவாசத்திலே ஓடுங்கள். இன்று நடக்கிற, இன்று எதிர்கொள்ளுகிற எல்லா பிரச்சனைகளும் உங்க தூசியை உதறுவது போல் உதறிவிட்டு, ஐயா அது உதற முடியலையே, கடன் எப்படி தீரும், கஷ்டங்கள் எப்படி தீரும், என் பிள்ளைக்காக நான் காத்திருக்கிற காரியங்கள் தீர்ந்தால் தானே என்னால் மகிழ்ச்சியா இருக்க முடியும் என்று நீங்கள் சொல்ல முடியும். இதை பற்றிய எண்ணங்கள், இதை பற்றிய பயங்கள், சந்தேகங்கள், வருத்தங்கள் எல்லாவற்றையும் உதறிவிட்டு எழுந்திருங்கள். ஓ, அப்பொழுது நீங்கள் பிரகாசிப்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் பயத்திலும் குழப்பத்திலும் சங்கடத்திலும் வருத்தத்திலும் ஐயா நோவிலும் இருக்கும் பொழுது கர்த்தரால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாய் இருப்பீர்களே ஆனால், நிச்சயமாய் விசுவாசமாய் இருப்பீர்களே ஆனால், ஆண்டவரே சொல்வாரு, எல்லாம் முடியாதது போல் இருந்தாலும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இதனால ஒண்ணுமே முடியாது, சூழ்நிலைகளால் ஒன்றுமே முடியாது என்றாலும் என் பிள்ளை என்னை விசுவாசிக்கிறான், என் வார்த்தையை விசுவாசிக்கிறார்கள், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று கர்த்தரே சொல்லுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். ஐயா, உங்கள் வெளுப்பு விடியற் காலத்து வெளுப்பை போல் பலீரென்று உங்கள் குடும்பத்திலே ஒரு மாற்றம், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாக போகிறது. ஓ, வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை கர்த்தர் கொடுப்பார். எந்த தேசங்களுக்கு கடந்து செல்ல விரும்புகிறார்களோ அந்த உங்கள் விருப்பங்களின் படியே கர்த்தர் அதை செய்து முடிப்பார். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இடங்களிலே திருமணங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். கவலைப்படாதிருங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களின் பிள்ளைகளுக்கு என்ன தேவையாக இருக்கிறதோ, எங்கே சிக்கல் சிரமங்களிலே அகப்பட்டிருக்கிறார்களோ, எல்லாவற்றிலும் இருந்து அவர்களை விடுவித்து தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமக்கிற பறவையைப் போல் அவர் பறந்து காப்பார் என்பதிலே மாற்றமே இல்லை. நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளே. ஆதலினால் பயப்படாதிருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் இப்படியா இறக்கும் என் பிள்ளைகளுக்கும் செய்வார் என்று விசுவாசியுங்கள். நீங்கள் விசுவாசித்தபடியே ஆக கடவுது என்று கர்த்தர் சொல்லுவார். விசுவாசிக்கிறவளுக்கு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று கர்த்தர் சொல்லுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் நிச்சயமாய் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை, மகிழ்ச்சியான காரியங்களை, அதிசயமான காரியங்களை செய்வார் என்பதிலே மாற்றமே இல்லை. இப்பொழுது அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஜெபிப்போம். கர்த்தரும் உலக ரட்சகரும் ஆகிய எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஐயா உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. இந்த இரவு வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகி கர்த்தர் நீர் நோக்கி பார்க்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா உமக்காய் காத்திருக்கிற, ஐயா உம்முடைய திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவருடைய குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நீர் செய்ய போகிறவர்களை யாரும் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை என்று சொல்லக்கூடிய அற்புதமான காரியங்களை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்காக வைத்து வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் கொடுத்த வாக்கு தத்தங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா எங்கள் பிள்ளைகள் மீது நீர் கிருபையா இருப்பதற்காக, ஐயா மிகுந்த எதிர்பார்ப்போடு நீர் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றியோடு உண்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்திகள் எல்லாம் ஓ கடந்து வரும்படியாய், ஐயா உங்களுடைய அனுக்கிரகம் கடந்து செல்லட்டும். ஐயா அவர்கள் தூசியை உதறிவிட்டு எழும்பும்படியாய், எருசலேமாய் வீற்றிருக்கும்படியாய், அலங்கார வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு ஐயா இந்த உலகத்திலே அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே வந்து நிற்கிற அற்புதமான மனவாட்டிகளாய் இவர்களை பலப்படுத்தி ஓ லார்ட் இவர்களை நிலைநிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லா தடைகளையும் மாற்றி போடுகிற, எல்லா உபத்திரவங்களையும் கஷ்டங்களையும் மாற்றி போடுகிற சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த பிள்ளைகளுக்கு முன்பாக, இவருடைய குடும்பங்களுக்கு முன்பாக கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிற ஓ நல்ல ஞானத்தை, புத்தியை, விவேகத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா எங்கள் வழிகளில் எல்லாம் உண்மை நினைத்துக் கொள்ளுகிற பாக்கிய உண்டாகட்டும். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்மை நினைக்கிறவர்களையும், உம்முடைய வழிகளில் எல்லாம் உம்மை நினைக்கிறவர்களையும் நீர் சந்திக்கிறீர் என்று வாசிக்கிறோமே. என் அன்பு சகோதர சகோதரிகளையும் அவருடைய பிள்ளைகளையும் என்ன என்ன தேவைக்காக கடந்து செல்கிறார்களோ, என்ன தேவையுடன் காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நீர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தடைகள் எல்லாம் மாறி போகும்படியாய், உபத்திரவங்கள் எல்லாம் மாறி போகும்படியாய், எல்லா இடைஞ்சல்களும் துன்பங்களும் துயரங்களும் மாறி போகும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை
வல்லமையுள்ள நாமத்தினாலே எல்லா தடைகளும் மாறி போகட்டும். ராஜா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா இவர்கள் நீ செய்ய போகிற அற்புதமான காரியங்களை கண்டு அதிசயப்பட்டு ஓடி உம்மை நோக்கி ஓடி வரும்படியாய், இந்த அதிகாலை ஜபங்களிலே சந்தோஷமாய் சமாதானமாய் வந்து உம்முடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கும்படியாய், என் தேவனாகிய கர்த்தர் இன்றைய அழுகையின் சத்தத்தை ஆனந்த களிப்பாய் மாற்றுவீராக. ஐயா இவர்கள் அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவீராக. நன்றி செலுத்துகிறோம். கண்ணீரின் பாதைகளில் இருக்கிற பிள்ளைகளை இன்று களிப்பான பாதைக்கு கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். உங்க தயவுள்ள கரம் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் என் தேவனாகி கர்த்தர். ஐயா என் அன்பு சகோதர சகோதரிகளையும் அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய தேவைகள் எதற்காக காத்திருக்கிறார்களோ நீண்ட காலமாக காத்திருக்கிற விஷயங்களிலே விரைவாய் அதிவிரைவாய் என் தேவமே பிள்ளைகளுக்கு என்று நியமித்து வைத்திருக்கிற காரியங்களை விரைவாய் கொடுக்கும்படியாய், அதி சீக்கிரத்திலே இந்த லேசான உபத்திரவம் நீங்கி போகும்படியாய் உம்முடைய அனுகிரகம் இறங்கி வரட்டும் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியே செய்கிற நல்ல தேவன், உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை தொடர்ந்து செய்யும்படியாய், எல்லா உபத்திரவங்கள் கண்ணிகள் பிரச்சனைகளில் இருந்து உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான சதி நாச மோசங்களிலும் இருந்து பிள்ளைகளை பாதுகாப்பீராக. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஐயா இதற்காக ஜெபிக்கிற அந்த ஊழியங்களை தாங்குகிற, இதற்காக உதவிகள் செய்கிற, இதை அநேக இந்த வீடியோவை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற பிள்ளைகளை கர்த்தராகிய ஆண்டவர் நிச்சயமாய் நீர் நினைக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களை தேவரீர் நீர் சந்திக்கிறீர் என்று வாசிக்கிறோமே. அப்படியே உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்கள் நடக்கும்படியாய் கர்த்தர் அதிசயங்களை காண செய்வீராக. அற்புதங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கட்டும். அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்கள், இதுதான் ரகசியம். மகிழ்ச்சியாய் நீதியை நியாயத்தை செய்கிறவர்களையும் ஐயா அவருடைய வழிகளில் அவரை நினைக்கிறவர்களையும், நம்முடைய வழிகளில் எல்லாம் நம்ம அவரை நினைக்கும் பொழுது பாருங்க, எந்த துன்பங்கள் உபத்திரவங்கள் கோபம் வரும் பொழுது, எரிச்சல் வரும் பொழுது, ஆத்திரம் வரும் பொழுது, அல்லது சில முடிவுகளை எடுக்கும் பொழுது நாம் அவரை நினைக்க வேண்டும். அவரை நினைச்சோன்னா நம்மை அவர் சந்திக்கிறார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஐயா அவர் நம்மை சந்தித்தா நம்முடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறிவிடும். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்பொழுது பாருங்க காலத்து வெளுப்பை போல உங்கள் வெளிச்சம் எழும்பி உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கும். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார்.